ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஊத்துக்காடு வேங்கட கவி என்கிற ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர். இவர் கிருஷ்ணன் மேலே நிறைய பாடல்கள் எழுதினார். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இவரோட முதல் குரு அப்பான்னு சொன்னேன். அடுத்து ஒரு குரு வேணும் இல்லையா, வெளியில் போய் கற்றுக்கணும் இல்லையா. அப்படி ஒரு குருவாக அமைந்தவர் நீடாமங்கலத்தில் ஒரு மிகச்சிறந்த பாகவதர், நடேச ரத்ன பாகவதர்னு பேர். அவற்றை போய் பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். யார்? ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அதாவது ஒரு குருநாதர் அப்படிங்கிறவற்றை அந்த காலத்தில் குருகுலத்தில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, அவர் நம்ம தனக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கி ஒரு வேத பாடசாலை வேதங்கள் கற்றுக்குறோன்னா, ஒரு லெவலில் அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். ஒரு 7 வருஷம் 6 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சிடும். நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், இத்தனை வருஷம் படித்தா முடிஞ்சு போச்சு, அடுத்து வெளியே வந்துடுறோம். அதே போல் இந்த நீடாமங்கலம் நடேச ரத்ன பாகவதர்கிட்ட கற்றுக்கிறாரு, பல வருஷங்கள் கற்றுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அடுத்து வேறு குருவை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நீடாமங்கலம் நடேச ரத்ன பாகவதர் ஊத்துக்காடு வெங்கட கவிட்ட சொல்கிறார். அவர் இங்கேருந்து வர்றார், அடுத்து ஒரு குருவை தேடி போகணுமே, கற்றுக்கணுமே, அடுத்தடுத்து கற்றுக்கணும் இல்லையா. அடுத்த குருவை தேடி போகிறார். அடுத்த குருவும், அப்பா உனக்கெல்லாம் என்னால் எதுவும் சொல்லித்தர முடியாதுப்பா அப்படின்னு மெல்ல விலகிறார். அடுத்த குரு அமையலை. அப்போத்தான் அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா குரு அமையலையம்மா, நான் யார்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறேன். அம்மா சொல்கிறாங்களா, எதுக்கிட்ட கஷ்டப்படுற, நீ கிருஷ்ணனையே குருவாக எடுத்துக்கோ, கிருஷ்ணபுராணியே குருவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, அப்போத்தான் இந்த ஊத்துக்காடு திருத்தலத்தில் அங்கே இருக்கிற கிருஷ்ணனை குருவாக எடுத்து கொண்டு பலவற்றையும் கற்றுக்கொள்ள துவங்கினார் ஊத்துக்காடு வெங்கட கவி. அது அம்மா சொல்லலாம், நீ வந்து கிருஷ்ணனையே குருவாக எடுத்துக்கோன்னு அம்மா சொல்லலாம், அதுக்கு கிருஷ்ணன் ஒத்துக்கணும் இல்லையா, பகவான் கிருஷ்ணன் சம்மதிக்கணும் இல்லையா. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாராம், அன்றைய தினம் இரவு இவரோட கனவில் வந்து, கவலைப்படாத நானே உனக்கு குருவாக இருந்து சொல்லித்தரேன், நானே எல்லாம் குருவாக இருந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துக்காடில் இன்றைக்கி போனீங்கன்னா அந்த கோவிலை பார்க்கலாம். காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் பிரதானமாக அமைந்திருக்கிற ஆலயம். அந்த கோவிலோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஊத்துக்காடு வெங்கட கவியோட பாதம் பதிந்த இடம். நாமெல்லாம் தெய்வமாக போற்றப்படக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய திருவடிகள் பதிந்த இடம். அங்கே தான் பாடம் கற்றுக்கிறார். எந்த துளசி மாடத்துக்கு பக்கத்தில் நீ உட்காரு, உனக்கு நான் எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறேன்னு கிருஷ்ணர் சொன்னாரோ, அதன்படியே கிருஷ்ண பகவான் அந்த ஆலயத்தில் நித்தமும் ஊத்துக்காடு வேங்கட கவிக்காக என்ன சொல்கிறார், பாடங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறார். ஒரு பாடல்னால் எப்படி பாடணும், எப்படி ராகத்தோடு பாடணும், எப்படி பண்ணமைக்கணும், எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறார். எத்தனையோ கிருஷ்ணன் பாடல்களை சொல்லலாம். ஆடாது அசையாது வாக்கண்ணான்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் இவர் பாடினது. அதாவது கிருஷ்ண பகவானை பார்த்து கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணி நேருக்கு நேராக கிருஷ்ணபிரானை பார்த்து பாடின பாடல்கள், அதுதான் இந்த இடத்துல சிறப்பு. நமக்கெல்லாம் ஒரு குருநாதர் அப்படின்னா ஒரு பாட்டு கற்றுக்கணும், ஒரு வாத்தியம் கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதர் தான் குருவாக அமைய முடியும். அந்த மனிதருக்கு கோபங்கள் வரும், ஆசைகள் வரும், தாபங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் பகவானுக்கு கோபம் வருமா, கிருஷ்ணனுக்கு கோபம் வருமா, கிருஷ்ணனுக்கு எரிச்சல் வருமா, கிருஷ்ணனுக்கு பொறாமை வருமா, எதுவுமே வராது. அப்படிப்பட்ட கிருஷ்ணனிடம் இருந்த காரணத்தினால இந்த ஊத்துக்காடு வெங்கட கவிக்கு வாழ்க்கை முழுக்க கோபமே வராதாம்.
வாழ்க்கை முழுக்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஆசை வெறி கிடையவே கிடையாதான். கல்யாணமே பண்ணிக்காம ஒரு துறவு நிலையிலேயே இருந்து கொண்டு தனது கடைசி காலம் வரை கிருஷ்ண ஜபத்திலேயே அந்த கிருஷ்ணனோட ஸ்மரணையிலே வாழ்ந்தவர் ஊத்துக்காடு வெங்கடகவி. எப்படி திருவையாறில் சத்குரு தியாகராஜர் ராமநாமாவை சொல்லி ராமநாம சிந்தனையுடன் வாழ்ந்தாரோ, இவர் எப்படி வாழ்ந்தார்? கிருஷ்ணநாம ஜபம் சொல்லி கிருஷ்ணனோட நினைப்பிலேயே கடைசி வரை வாழ்ந்தவர் ஊத்துக்காடு வெங்கடகவி. இவர் பிறந்தது 1700. எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்க, கிட்டத்தட்ட 322 வருஷம் ஆகுது அவர் அவதாரம் பண்ணி. இவர் வாழ்ந்த காலம் எவ்வளோ தெரியுமா? 65 வருஷம்தான். அந்த 65 வருஷத்தில் நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை கொடுத்து, எத்தனையோ பாடல்களை கொடுத்து, தான் பெற்ற இறை இன்பத்தை நாமளும் பெறணுங்கிறதுக்காக அந்த பாடல்களை இன்றைக்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு இசை சம்பந்தமான ஒரு சீசனில் நீங்கள் எந்த சபாவுக்கு போனாலுமே ஒரு பாடகையோ ஒரு பாடகியோ அந்த பாடலை பாடுகிற போது அது என்ன பாட்டு, என்ன ராகம், என்ன தாளம், இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஊத்துக்காடு வெங்கடகவி அப்படிங்கிற பேரை பல சபாக்களில் கேட்கலாம். அந்த அளவுக்கு காலம் முழுக்க கிருஷ்ண பகவானை துணை வச்சுண்டு கிருஷ்ண பகவானுக்காக பாடி நமக்கெல்லாம் அத்தனை பொக்கிஷங்களை கொடுத்தவர் ஊத்துக்காடு வெங்கடகவி. இவரோட பாடல்களை நம்ம கேட்க துவங்கிறோம் அப்படின்னா நம்மளை மறந்து அந்த பாடலுக்குள்ளே நம்ம போயிடுவோம். என்ன காரணம்னா, பகவான் கிருஷ்ணனுக்காக பாடியவை, பகவான் கிருஷ்ணனுக்கு முன்னால் பாடியவை, அதான் சிறப்பு. இப்போ அந்த காலத்து பாடல்கள்னு வச்சுங்களேன், இப்போ சத்குரு தியாகராஜர், அன்னமையா, இப்போ இவங்களோட கீர்த்தனைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னா எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த கீர்த்தனைகள் பாதி பதிவு பெறாமலேயே, அதாவது ரெக்கார்டு செய்யாமலேயே பல பாடல்கள் மறைந்திருக்கும், மறைஞ்சு போயிருக்கும். அதுபோல் இவரோட பாடல்களை யார் நமக்கு கொண்டு வந்தா, யார் நமக்கு கொடுத்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவரோட பாடல்களை நமக்கு கொடுத்தவங்க ரெண்டு பேர் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இவருடைய பாடல்களை பதிவு பண்ணி அந்த பாடல்கள் இன்று பல சபாக்களில் பாடப்படுகிறது, பலரும் பாடுகிறார்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் முக்கியமானவங்க. யார் அந்த ரெண்டு பேர்? ஊத்துக்காடு வெங்கடகவியோட பாடல்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனவர். நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.